ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தனஸ்ரீ சமையல். இன்னைக்கு தனஸ்ரீ சமையலில் ஒரு டிலீஷியஸான மஸ்ட்ரை ரெசிபி சப்பாத்தி மஷ்ரூம் ரோல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. உப்பு சர்க்கரை இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வெறும் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதால சப்பாத்தி சாஃப்டாக தான் வரும். கடையில் கிடைக்கிற மாதிரி ஹார்டாக வேணும்னா இதில் கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்ததும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கேப்சிகமா ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு கோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேரட்டை தின் ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்டா ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி ரோல் ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு பேக் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு கோஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம், ஒரு கேரட்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் டமேட்டோ கெச்சப், ஒரு டேபிள்ஸ்பூன் மயோனைஸ் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 1 மினிட்க்கு வதக்கி விட்டதும் இது கூடவே ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட் கேப்சிகம் சேர்த்து 2 மினிட்ஸ் ஆனதும் இப்போ ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்லயே கட் பண்ண மஷ்ரூம் இப்ப சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் 50% குக் ஆனதும் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே கரம் மசாலா, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உப்பு காரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கட் பண்ண கோஸை இப்போ சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இது கூடவே இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்த்து 1 மினிட்க்கு நல்லா வதக்கி விட்டதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா சப்பாத்தி மாவு எடுத்து சப்பாத்தியை தின்னா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கலாம்.
சப்பாத்தி ஒரு சைடு குக் ஆகி வந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தியில கொஞ்சமா ஆயில் பிரஷ் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தியில ஒரு டீஸ்பூன் செஷ்வான் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்துட்டு சப்பாத்தியில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செஷ்வான் சாஸ் சேர்த்தது அது கூடவே கொஞ்சமா மயனஸ் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ அது கூடவே கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூடவே கோஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோஸ் சேர்த்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மஷ்ரூம் ஸ்டஃபிங் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் சப்பாத்தி ரோல் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.